யார் இங்கே இருக்கிறது நம்பர் ஒன் தலைவர், அது முக ஸ்டாலின் வந்தது. பிக் வின்னுனா 130-140 அது இல்லை, அதுக்கு மேலே. ஆனால் எக்ஸாக்ட் நம்பர் அதிமுக வரும்னு சொல்லி அந்த அந்த இப்போ போலில் வந்தது. அது கூட மாறலாம், ஸ்வீப் இருந்ததுன்னா ஒரு வேவ் மாதிரி வரும். போலில் வந்த ஒரு முக்கியமான விஷயம், அதிமுக பிஜேபியோட போனதுக்கு மைனஸ் எஃபெக்ட். இபிஎஸ்க்கு ஓரளவுக்கு முன்ன விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவர் ஸ்டாக்கில், அவரோட லீடர்ஷிப். இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈக்குவல்ஸ் அவங்களை வந்து சும்மா மிரட்ட முடியாது. இதில் ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சாங்கன்னா சசிகலா வில் ட்ரை டு கேப்சர் த பார்ட்டி, ஓர் அந்த டிமாண்ட் வரும் அவங்களுக்கு. இப்போ அவங்க மக்கள் நீதி மையம் மேலே வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விமர்சனம் இருக்குது. வந்து பிஜேபியோட பி டீம்ங்கிறது உண்மை இல்லை. ஷா கூட ஒரு ஒரு 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் வருவோம் அப்படின்னு வராது. இந்த பிஜேபியோட ஸ்பெஷலைசேஷன் அதுதான், இங்கே எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் பணம் கொடுத்து இது ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பயப்படுத்துகிறாங்க. விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் இந்த சூழலில் மூத்த பத்திரிகையாளர் திரு என்.ராம் அவர்களை சிறப்பு நேரங்களுக்காக சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நிறையா கருத்து கணிப்புகள், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்புகள் வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. அது பெரும்பாலும் வந்து திமுக பெரிய வெற்றியை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்களே ஒரு கருத்து உங்கள் ட்வீட் மூலமாக சொல்லியிருந்தீங்க, ஒரு பெரிய வெற்றி அடையும்னு. சமீபத்திலையும் சொல்லியிருந்தீங்க ஒரு பிக் வின் திமுகவுக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பிக் வின்னா எத்தனை சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? போல்ஸில் பார்த்தா அந்த புதிய தலைமுறை போலில் நான் அந்த பேனலில் இருந்தேன், அதில் மோர் தென் 10% பாயிண்ட் கேப் இருக்குது எல்லா விஷயங்கள்லையும். அந்த போல் வாஸ் கம்ப்ளீட்லி கன்சிஸ்டன்ட் இன்டர்னலி, அதாவது யார் இங்கே இருக்கிறது நம்பர் ஒன் தலைவர், அது மு க ஸ்டாலின் வந்தது. அப்புறம் எந்த கட்சிக்கு வோட் பண்ணுவீங்க அண்ட் பல க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுல எல்லா இதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 10% பாயிண்ட்டுக்கு மேலே கேப் இருந்தது பிட்வீன் டிஎம்கே லெட் அலையன்ஸ் அண்ட் ஏஐடிஎம்கே லெட் அலையன்ஸ். அதை வச்சு பார்த்தா அவங்க வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக 150-160 ரேஞ்சில் கொடுத்துட்டு இருந்தாங்க சீட்டில். ஆனால் அங்கே இருக்கிற அந்த பேனலில் இருக்கிற எல்லாரும் இந்த, அதாவது இஃப் திஸ் இஸ் கரெக்ட், இந்த 10% 10 மேலேயே இன்ஃபேக்ட் அது பார்த்தீங்கன்னா, ஏன்னா பல பேர் அதில் ஓன்ட் சே டோன்ட் நோன்னு சொன்னவங்கள வந்து ப்ரொபோர்ஷனட்டாக போட்டிங்கன்னா 12-13% பாயிண்ட் கூட போகலாம். அப்படி போச்சுன்னா ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப்பாக இருக்கும். ஓ, ஸ்வீப் இருக்கும் இதில். ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் அட்லீஸ்ட் இதில் 180 அப்படின்னாங்க. ஆனால் அந்த சீட் அலோகேஷனில் அது கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். இந்த இதில் பர்சன்ட் அது அந்த போல்ஸில் ஷேர் ஆஃப் த ஓட்டு கரெக்டாக வந்துடும். நல்ல சரியாக ரேண்டம் சாம்பிள் எடுத்து ஆனஸ்ட்டாக பண்ணாங்கன்னா அது அது வந்துடும். அதுலேருந்து சீட் கன்வர்ஷன் அவ்வளோ ஒரு கடினமான விஷயந்தான். ஏன்னா இங்கே ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம், ப்ரொபோஷனல் ரெப்ரஸன்டேஷன் இல்லை நம்ம சிஸ்டமில், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் அது எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் சொல்கிறது பிக் வின். பிக் வின்னுனா 130-140 அது இல்லை, அதுக்கு மேலே. ஆனால் எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது. ஒரு அரௌண்ட் 180 தாண்டுமா? இது கரெக்டாக இருந்தால் 180 மேலேயே போகும். ஸ்வீப் அப்படின்றது வந்து அதை தாண்டி போகுமா சார்? ஓரளவுக்கு அதிமுக வரும்னு சொல்லி அந்த அந்த இப்போ போலில் வந்தது, அது கூட மாறலாம். ஸ்வீப் இருந்ததுன்னா ஒரு வேவ் மாதிரி வரும், சைலண்ட் வேவ். லோக்சபா எலெக்ஷன் போது வேவ் இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் ஒரு சைலண்ட்டாக நடந்தது. ஓட்டர் டர்ன் அவுட்டை பொறுத்தவரை இருக்குது வந்ததுன்னா அதையும் அதையும் பார்க்கணும். ஆக்சுவல் ஓட்டர் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஹை, கேரளா மாதிரி இல்லைன்னா கூட ஐ திங்க் ஹையஸ்ட் வாஸ் 1967 அசம்பிளி எலெக்ஷன். அதனால் ஒரு 75-76-77 அந்த மாதிரி போச்சுன்னா பிக் வின், வெரி பிக் வின், ஸ்வீப் ஸ்வீப்னு சொல்லலாம். திமுகவுக்க மெஜாரிட்டி கம்ஃபர்டபுளாக கிடைக்கும். எதை வச்சு சொல்கிறோன்னா அந்த கேப், அந்த ஷேர் ஆஃப் த ஓட்ஸ் அண்ட் எல்லா இது கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்களான்னா இல்லைன்னு தான் வருது அதிகமாக. பிஜேபியோட போனது சரியான சரியில்லைன்னு தான் வருது. பிஜேபி அந்த போலில் வந்த ஒரு முக்கியமான விஷயம், அதிமுக பிஜேபியோட போனதுக்கு மைனஸ் எஃபெக்ட், இட்ஸ் எ லயபிலிட்டி அப்படின்னு தான் அந்த போல்ஸில் வருது. ஆனால் இபிஎஸ்க்கு ஓரளவுக்கு முன்ன விட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அவர் ஸ்டாக்கில், அவரோட லீடர்ஷிப்புக்கு. அதில் அதுதான் போலில் வந்தது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஒரு சைலண்ட் வேவ் வந்தது, இதுலேயும் ஒரு வேவ் இருக்கும்னு சொல்லி சில தரப்பினர் கணிக்கிறாங்க. அது ஆக்சுவலி இருக்கலாம்,
ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இது பண்ணுறதுல. பல போல்ஸில் முதல்ல சொல்கிறோம் சிலது, இப்போ 1989 இதே இந்த ஆப்ட் ரிசர்ச் குரூப் வச்சு நாங்கள் ஒரு போல் நடத்தினோம், யாரும் நம்பலை. அப்போது டிஎம்கேக்கே சர்ப்ரைஸ், 1989 4-5 இருந்தது, அது ஏஐடிஎம்கே ஸ்பிளிட் எம்ஜிஆர் இதுக்கப்புறம். அதான் அந்த போலில் என்ன சொன்னோம்னா 2/3 மெஜாரிட்டி டிஎம்கேக்கு வரும்னு அது ப்ரெடிக்ட் பண்ணோம், கரெக்டு. ஆனால் சில தடவை சரியாக வராது. ஆனால் இந்த தடவை எல்லா போல்ஸையும் பார்த்தா all of them predict, but all polls, Times Now, India Today, and the Sea Voter, and Pudhiya Thalaimurai, ruling party ரொம்ப இன்டாலரண்ட்டாக இருக்காங்க. இது குறிப்பாக தமிழ் சேனல்ஸில் வந்ததுன்னா அவங்களுக்கு பிடிக்கல, இங்கிலீஷில் என்னவோ எழுதிக்கோங்க. இதில் தமிழ் சேனலில் வரும்போது நிறைய ப்ரெஷர் போடுறாங்க ஏடிஎம்கே இப்போ இந்த கவர்மெண்ட். அண்ட் அதனால தான் ஒரு 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 போல் நடந்ததில்லை, மாலை முரசு நடத்தின ஒரு போலில் டிடிவி தினகரன் வின் பண்ணுவார் சொல்லும்போது அதை பிளர், அந்த சேனலையே கிட்டத்தட்ட ரூயின் பண்ணிட்டாங்க, பார்க்க முடியாத அளவுக்கு. உடனே எல்லாரும் கண்டிச்சதுனால தே ரிமூவ் தட், நெக்ஸ்ட் டே இட் வாஸ் ரெஸ்டோர்ட். அதனால் ஒரு இன்டாலரன்ஸ் தெரியுது. இங்கிலீஷில் எவ்வளோ எழுதினாலும் அவங்க அவ்வளோ ஒன்றும் பண்ணுறதில்ல, இம்பேக்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது டைரக்ட் இம்பேக்ட் இருக்கும், அதனால் இது அப்படிங்கிறாங்க. போல்ஸ்னால ஒன்றும் நிலைமை மாற போகிறது இல்லை, அதனால அதில் ஒரு பயம் இருக்கு. இப்போ இருக்க இந்த ப்ரோ டிஎம்கே ட்ரெண்டுக்கு காரணம் ஆன்டி இன்கம்பன்சி தானா இல்லை? அதில் அந்த புதிய அந்த போல் நான் எதுக்கு அதை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, நான் அதில் இருந்தேன், அந்த அந்த டேட்டா கொடுக்கும்போது அது ஒரு நல்ல டிஸ்கஷன் நடந்தது. அதில் என்ன வந்ததுன்னா, இது ஆன்டி இன்கம்பன்சியை விட பாசிட்டிவ் இது தான் கான்ட்ரிபியூஷன் அந்த போலில் ஃபைண்டிங் இருந்தது. குறிப்பாக ஸ்டாலின் லீடர்ஷிப்புக்கு, முக ஸ்டாலின் அவர்களுடைய லீடர்ஷிப்புக்கு ஒரு பாசிட்டிவாக, நாட் ஜஸ்ட் ஆன்டி இன்கம்பன்சி, இன்ஃபேக்ட் பெரிய அளவுக்கு இபிஎஸ் மேலே ஆன்டி, அந்த லீடர் மேலே ஆன்டி கிடையாது, பெரிய அதிருப்தி கிடையாது. ஆமாம், ஸோ ஒரு பாசிட்டிவான இதுங்கிறது அவங்களுக்கு பெட்டர் நியூஸ்ன்னு என்னுடைய கணிப்பு. அந்த இதில் வெறும் ஆன்டி இன்கம்பன்சின்னு அடுத்த தடவை வேறு மாதிரி போகலாம் இல்லை. ஆமாம், இது அதனால் ஒரு பாசிட்டிவாக எதிர்பார்க்குறாங்க. பீப்புள் எக்ஸ்பெக்ட் பிக் சேஞ்ச் லீடர்ஷிப் லெவல்லையும் பார்ட்டி லெவல்லையும். இப்போ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இங்கே பிரச்சாரத்துக்கு வராரு, அவங்க அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அதிமுக? பிஜேபி ஆதரவாளர்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம், ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா மைனஸ் இம்பேக்ட் தான் இருக்கணும். ஏன்னா இந்த போலில் வரக்கூடிய இது, அண்ட் ஆல்சோ லோக்சபா பார்த்தீங்கன்னா பிஜேபியோட போனது ஒரு கவுண்டர் ப்ரொடக்டிவ் என்று வந்துடுது அதிமுகவுக்கு. அதிமுக அவங்களாவே போயிருந்தாங்கன்னா தே மே ஃபேர் பெட்டர். தனியாக போயிருந்தாங்க, ஆனால் தனியாக போகிறதுக்கு அவங்க. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது அவங்க ஒரு சாஃப்ட் இந்துத்துவான்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஈக்குவல்ஸ் அவங்களை வந்து சும்மா மிரட்ட முடியாது, இது யூ ஹாவ் டு ஜாயின் அதெல்லாம் சொல்ல முடியாது, அவங்க வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இது இதில் இப்போ இருக்கிறவங்களுக்கு அந்த லெவல் இல்லை, நான் கடுமையான வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ இருக்கிறவங்க மேலே, பட் தே ஆர் நாட் ஃபுல்லி இண்டிபெண்ட், இந்த ப்ரெஷருக்கு அவங்க தே பெண்ட், பல வார்த்தைகள் யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து அவங்க முதலமைச்சர் மேலே அதிமுக மேலே கடுமையான விமர்சனங்கள் சொற்களால் வந்து, ஏன்னா நீங்கள் இண்டிபெண்ட் அவங்க சொல்கிறதான் கேட்குறீங்க எல்லா இதுலேயும். உங்களுக்கு ஈவன் அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஒன்றும் பெரிய ஸ்டாண்ட் எடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் வந்து 4 ஆண்டு காலமாக ஜெயலலிதா அவங்க மறைவுக்கு பிறகு ஒரு 4 ஆண்டு காலாச்சு வந்து அப்போ ஆட்சி போயிடும், இப்போ போய் கவுந்துடும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 4 ஆண்டு நிறைவாக வந்து வெற்றிகரமாக தான் அதை நிறைவு செஞ்சுருக்கிறாரு. ஒரு பெரிய அதிருப்தி அவருக்கு கிடையாது, சில விஷயங்கள் நல்லா சில ஸ்கீம்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த இப்போது இந்த கோவிடு இந்த நடவடிக்கைகள்லாம் கூட சில விமர்சனங்கள் இருந்தால் கூட நல்ல செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு நம்ம சிவில் சர்வன்ஸுக்கு குறிப்பாக ஹெல்த் செக்ரட்டரி டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கு நிறைய க்ரெடிட் கொடுக்கணும். என்ன கேட்டால் ஒரு தனி அவரும் அவர் டீமுக்கும், ஏன்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இது. ஆனால் கவர்மெண்ட் ட்ரஸ்டட் தெம் அவங்கள, முதல்ல அதை கொஞ்சம் மாற்றினாங்க, அப்புறம் திருப்பி அவர் தானே வந்தார். ஆமாம், அதனால் ஒரு நல்ல இது சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்குது, பியூரோக்ரஸின்னு சொல்லுவோம், ஐஏஎஸ் அந்த டீம் வெரி குட், இது நல்லா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அந்த அவருடைய அந்த ஒரு நல்ல ஆட்சின்னே மதிப்பிடலான்னு வச்சுங்களேன், அந்த 4 ஆண்டுகள் ஆட்சியை, அதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆனால் கரப்ஷன் ரொம்ப அதிகமாக போயிடுது. இப்போ டீசென்ட்ரலைஸ்ட், அதில் எல்லா இதுலேயும் இது பண்ணுறாங்க, எல்லா இதையும் பணம் கொடுத்து தான் வாங்க வேண்டியிருக்கு தமிழ்நாட்டில். அது இந்த இவங்க சிஸ்டமில் நான், அதனால் அது அது அதில் நிறைய அதிருப்தி இருக்கும். அப்புறம் அப்புறம் இன்னொன்று விலைவாசி உயர்வு, அது வந்து யார் இருந்தாலும் வரலாம், அதை கேப் பண்ணணும். அதனால் அதிருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, அதிருப்தி இருக்குது.
அவங்க மேலே. ஆனால் மோர் தென் எனிதிங் ஒரு பாசிட்டிவாக நமக்கு ஒரு சேஞ்ச் வேணும். இவங்க போகிறோம், ரெண்டு டேர்மில் இருந்திருக்காங்க, இவங்க போகிறோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வருவாங்க, தமிழருக்கு எதிராக சில பாலிசி இருக்குது, ஹிந்தியை வந்து மறைமுகமாக கொண்டு வருவாங்க, திணிக்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெரிய ஹெல்ப் வரல இதனால் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்குது மக்கள் இதில். அண்ட் ரெண்டாவது ஒரு கம்யூனல் லைன்ஸில் போகிறாங்க, பிஜேபி பாலிசி அவங்களோட ஏன் போனோம். இப்போ பிஜேபிக்கு இவ்வளோ சீட்ஸ், மைனாரிட்டி ஆஃப் சீட்ஸ் தான் கொடுத்தாலும் அவங்க தானே அந்த அவங்க தானே டாமினன்ட் பார்ட்னர்னு சொல்லலாங்க. அதிருப்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. அது கரப்ஷன் வந்து முன்ன வந்து சென்ட்ரலைஸ்டாக இருந்தது, இப்போ கம்ப்ளீட்லி டீசென்ட்ரலைஸ்டு. ஆனால் அதை ஒழிக்கிறது ஈஸி இல்லை. யாருக்கு பவருக்கு வந்தாலும் தே ஹேவ் டு, ஒரு பெரிய சவால் தான் அது. திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதை வந்து அது ஊடுருவி இருக்கு, அதை இமீடியட்டாக சிஸ்டம் இருக்குல்ல, சிஸ்டம் எல்லாம் ஒரு கமிஷனில் என்ன இந்தந்த லெவலில் எவ்வளோ வச்சுக்கலாம். திமுக வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சவால் இருக்குது, இதை வந்து அவங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸுக்கு பணம் வாங்குறாங்க. ஆமாம், இந்த இதில் அது இதெல்லாம் ரேட் இருக்குது, அதனால தான் சயின்டிஃபிக் சிஸ்டம்னு சொல்கிறது. இப்போ அதிமுகவுக்கான மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அந்த இரட்டை தலைமைன்னு இருக்குல்ல, ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னு இருக்குது, அது பாதிச்சு அது ஒரு ஃபேக்டராக சார். அது கட்டாயம் அந்த உள்ள எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள இதில். ரெண்டாவது பிஜேபி ஆளுங்க போய் இவங்க ஓட் பண்ணுவாங்களா, அது அதுலேயே ஸ்பிளிட்டு. அப்புறம் சசிகலா வந்ததுக்கப்புறம் இன் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன். ஐ திங்க் அவங்க டாக்டிக்கலாக விட்ரா பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அவங்க இதை ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா கூட இப்போ அவங்க இது இல்லை அம்மாவோட இது வந்து யுனைட்டடாக இருக்கணும்லாம் சொன்னாலும் தினக்கரன் வேறு மாதிரி போகிறார்ல அந்த இதில். இதில் ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சாங்கன்னா சசிகலா வில் ட்ரை டு கேப்சர் த பார்ட்டி. ஒரு அந்த டிமாண்ட் வரும் அவங்களுக்கு, அவங்க சொந்த விருப்பம் என்ன இருந்தாலும் கட்சி தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும். ஆமாம், இது இவங்க வந்து ரொம்ப மோசமாக தோல்வி அடைஞ்சா இந்த இதில் தான். நடுவில் ஓபிஎஸ் கூட ஏதோ பேசியிருக்காருல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி சப்போர்ட் பண்ணி சில ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து இபிஎஸ் வந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார், அதெல்லாம் பண்ணால் அதிக கன்ஃபியூஷன் வரும்னு சொல்லி. ஸோ ஆழமாக அண்ட் ஓபிஎஸ் ஃபுல் டஸ் நாட் ஃபுல்லி அக்செப்ட், இவர் தான் அன்சேலஞ்ச் லீடர்னு ஒத்துக்கல இல்லை, அது எல்லா இதுலேயும் தெரியுது. அதனால் அந்த இன்டர்னல் இது இருக்கும். திமுகவில் அது இல்லை இப்போது, கிடையாது இப்போ ஒன்றும். முக ஸ்டாலின் பிரசிடென்சி யாருமே சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை, நல்லா கன்சாலிடேட் பண்ணிட்டார் பார்ட்டியில் அவரோட பொசிஷன் அண்ட் லீடர்ஷிப்பை, அன்சேலஞ்ச் லீடர். இபிஎஸ் ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணாலும் அந்த இது அந்த சவால் இருக்குன்னு. அண்ட் சசிகலா வெயிட்டிங் இன் த விங்ஸ், ஒதுங்கி இருக்கிறதே சொல்லியிருக்காங்க அதான் இப்போ. ஆமாம், நீங்கள் நிறைய சட்டமன்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிறைய சந்திச்சிருப்பீங்க, நீங்கள் நிறைய ஒரு பத்திரிகையாளராக நிறையா ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இல்லை இந்த தேர்தலுக்கெல்லாம், 2021 சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம்ன்றது வந்து ஒரு அதிமுக திமுக அப்படிங்கிற அந்த பிரதான அணிகள் தாண்டி கமலஹாசன் நடிகர் கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மய்யம் அவர் முதல் சட்டமன்ற தேர்தலில் வந்து சந்திக்கிறாரு. அதே மாதிரி அமமுக டிடிவி தினகரன் வந்து ஒரு அணி, நாம் தமிழர் திரு சீமான் வந்து அவர் ஒரு அணி, மூணு அணி வந்து பிரதான அணி தவிர மூணு அணி இருக்குது. இந்த களம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? கமல்ஹாசனை பொறுத்தவரையில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், எனக்கு அவரை நல்லா தெரியும், என் ஃப்ரெண்ட் அவர், அதனால் அவர் நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணி சில ஐடியாலாம் வச்சுருக்காரு. ஆனால் தனியாக நிற்கிறதுனால வர்ச்சுவலி இந்த தடவை ஒன்றும் பெரிய அளவுக்கு வரும், பட் இமே இம்ப்ரூவ் ஆன் அந்த ப்ரீவியஸ் இது லோக்சபா இந்த இதில். இதை விட சீமானுக்கும் ஒரு ஹோல்டு இருக்குது, ஸ்மால் ஹோல்டு, ரூரல் ஏரியாஸில் கொஞ்சம் அதிகம். டிடிவி தினகரன் அவர் ஒரு ஆர்கனைசர், ஆனால் எல்லாம் சேர்த்தா இதனால் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இதனால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது, தாக்கம் இருக்காது எலெக்ஷனில். அது இஃப் எனி திங் இட் வில் டேக் அவே ஃப்ரம் ஏஐடிஎம்கே நெட், அது யாருக்கும் தெரியாது யார் இன்னும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் லாஜிக்கலாக பார்த்தா ஏஐடிஎம்கேக்கு இன்னும் கொஞ்சம் குறையலாம் இதனால், ஏன்னா அந்த கேப் ஸோ டிஎம்கே ஓரளவுக்கு அது டிஎம்கேலேருந்து எடுத்தால் கூட அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ கமலஹாசன் வந்து இங்கே கோவை தெற்கில் நிற்கிறாரு, அவர் வின்னிங் சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கணிப்பு இருக்குது. அவர் அவுட் சைடர்லாம் அவர் கேம்பெயின் அங்கே இது பண்ணுறாங்க, ஆனால் அவர் ஒரு இன்டெலிஜென்ட் மேன், அங்கே அவர் வின் பண்ணால் தட் வில் பி ப்ரோக்ரெஸ் ஃபார் ஹிம், ஆனால் ஹி மே ஹாவ் அ சான்ஸ். இப்போ அவங்க மக்கள் நீதி மய்யம் மேலே வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்குது வந்து. அது நான் நம்பலை. நம்பலை நீங்கள்?
ஏன்னா பிஜேபியை வந்து அவர் கடுமையாக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு. அதிமுகவை திமுக அளவுக்கு விமர்சிக்கிற அளவுக்கு பிஜேபி விமர்சனம் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவரோட ஹோல் ப்ரோக்ராம் இஸ் இந்த ட்ரெவிடியன், இந்த ரெண்டு பார்ட்டிஸை நம்ம விமர்சிட்டு புட்டன் என் டு தேர், இது ஒரு புதிய பாலிட்டிக்ஸ் ஆரம்பிக்கணும்னு அவர் தீம் அது. அதில் டாக்டிக்கலாக ஆனால் அவர் பிஜேபியோட ஒன்றும் க்ளோஸாக போகிற இது இல்லை. அவரோட வியூஸ் எல்லாம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நாளே தெரியும். இந்த மாதிரி ஒரு கம்யூனல் இது அவர் போக மாட்டார். அது அது கேம்பெயினில் பல விஷயம் சொல்லுவாங்க, பட் அதை நான் நம்ப மாட்டேன். பிஜேபியோட பி டீம்ங்கிறது உண்மை இல்லை. இப்போ எம்ஜிஆரின் வாரிசு, எம்ஜிஆர்லாம் வந்து அவர் இணைச்சிக்கு பேசுகிறாரு, அது வந்து அதையெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் ஒரு சீரியஸாக ஆரம்பிச்சிருக்காரு, ஒரு அட்வென்ச்சரஸாக. அவரோட ஃப்ரெண்டு ரஜினிகாந்த் வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனால் எனக்கு தெரியும் அவர் வந்து வர முடியாதுன்னு. வரமாட்டார் நீங்கள் எதிர்பார்த்தீங்க? ஆமாம், முன்னாடியே பார்த்தா முன்னாலேயே எதிர்பார்த்தேன். ஏன்னா அவருடைய ஹீ வாண்ட் டெல்லியிலேருந்து ப்ரெஷர் வரும், எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி ஆள் தான் அப்படின்னு. அதெல்லாம் அவருக்கு ஐ டோன்ட் திங்க் யூ வுட் ஹவ் பீன் ஹாப்பி வித் தட். அந்த இதில் நான் எதிர்பார்த்தது அவர் இது பண்ணால் கரெக்டாக பண்ணிட்டாரு. வைஸ் டெசிஷன் எடுத்தாருன்னு தான் சொல்லலாம். இந்த இதில் அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம், அவங்களே ஓரளவுக்கு எதிர்பார்த்தாங்கன்னு தெரியுது. அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டெமன்ஸ்ட்ரேஷன்ஸோ ப்ரெஷரோ அவரும் இல்லை. அவர் சொன்ன உடனே இது கிளவராக பண்ணிட்டாங்க, ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி ஹெல்த் உண்மை தான், ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக அது கொடுத்ததுனால ஹி வாஸ் ஏபிள் டு கெட் ஓவர் தட். அவர் ஒரு கரெக்ட் டெசிஷன் எடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தாங்கன்னா தேவோட பீன் அ மோர் சீரியஸ் ஃபோர்ஸ். கமல்ஹாசன் ரஜினிகாந்த் சேர்ந்துருந்தாங்க. இப்போ நம்ம இந்த தேர்தலை பற்றி பேசிகிட்டு இருக்கையிலே, ஏற்கனவே வந்து வெஸ்ட் பெங்காலையும் அசாம்லேயும் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் ஃபஸ்ட்டு கட்டம் போல் நடந்துருச்சு. இப்போ கேரளாலையும் நம்ம இதே காலகட்டத்தில் தேர்தல் நடக்க போகுது. கேரளா தேர்தலையும் நீங்கள் வந்து க்ளோஸாக வந்து ரொம்ப கவனமாக கவனிச்சிட்ருப்பீங்க. அங்கே எப்படின்னா வந்து ஒரு ஐந்தாண்டு காங்கிரஸ் ஆட்சி, எல்டிஎஃப் யூடிஎஃப்ன்றது மாறி மாறி ஐந்தாண்டில் ஒரு மாறிட்டே வரும். இந்த முறை அது மாறும்னு சில கணிப்புகள் வருது. எல்லா போல்ஸில் எல்லாம் கிட்டத்தட்ட ஆல் சீரியஸ் போல்ஸ் அதான் சொல்கிறாங்க, எல்டிஎஃப் ஹெட். அப்புறம் அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லையும் வந்தது. அதில் என்ன ரீசன்னா இந்த ஃப்ளட்ஸு, நிப்பா வைரஸ், அந்த ரெண்டு ஃப்ளட் வந்தது, அப்புறம் இந்த கோவிட், இது அதை வந்து அவங்க அந்த சேலஞ்சை நல்லா இந்த கவர்மெண்ட், குறிப்பாக பினராயி விஜயன் அவர்கள், அந்த கவர்மெண்ட் ஹாஸ் மெட் இட் வெரி வெல். கேரளாவில் நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து ஸ்கூல் எஜுகேஷனை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு புதிய நிறையா சென்ட்ரல்லேருந்து பணம் வரலன்னா கூட தேவ் ரேஸ் த்ரூ அதர் இது. ஸ்கூல் எஜுகேஷன் இப்போ ரிப்போர்ட்ஸ் என்ன தெரியுதுன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லுக்கு வராங்க ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். அது வேறு பல இடத்துல அது பார்க்க முடியாது. ஐ திங்க் 650,000 இது வந்திருக்காங்க போல் இருக்கு அந்த இதில். அது ஒரு ட்ரெண்டு. ரெண்டாவது ஹெல்த், இதை நல்ல ஏற்கனவே ஹெல்த் இதில் கேரளா ஹையர், சோஷியல் இண்டிகேட்டர்ஸில். இப்போ இந்த ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர், ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸை ஃபேமிலி ஹெல்த் சென்டர்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு சென்டரில் ரெண்டு டாக்டர், மூணு நர்ஸ் இருக்கணும் மினிமம். அண்ட் அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் என்னென்ன மெடிசன்லாம் வச்சுக்கணும்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. எல்லா டைம்லேயும் அதை வச்சுக்கணும், ஓப்பன் த்ரூ அவுட். அதை இம்ப்ரூவ் பண்ணி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பண்ணதுனால ஒரு நல்ல இமேஜ் ஃபார் தி சீஃப் மினிஸ்டர். அதாவது ஒரு சும்மா அவர் அதிகமாக பேசுறது இது மட்டும் இல்லை, ஹி டஸ் திங்ஸ். அவரே நேராக போய் அவர் அதிகமாக பேசுறது இல்லை. ஆமாம், பேசுறது இல்லை. ஆனால் கோவிடும் போது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பிரமாதமாக நடத்தினார். எல்லா கொஸ்டின் யார் வேணால் கேட்கலாம். அந்த டெய்லி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், டெய்லி சிஎம்எம் அந்த கம்யூனிகேஷன் நல்லா செஞ்சார். ரொம்ப அதிகமாக போஸ்ட்லாம் பண்ணாத ஒரு பிஸ்னஸ் லைக்கா. ஸோ அதுக்கு நல்ல பீப்புள் அப்ரிஷியேட். இது கேரளாவில் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருப்பாங்க, ஃபால்ட் ஃபைண்டிங் தான் அதிகமாக இருக்கும். இது ஆனால் நம்ம ஊரை விட யாராலையும் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இதை காண்ட் எஸ்கேப். அதில் இவர் வந்து சூப்பர்ப் கவர்னன்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த இதில் அந்த சேலஞ்சு இதில் இப்போ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பாருங்களேன், மீதி ஸ்டேட்லலாம் அப்படியே விட்டாங்க. கேரளா ஹஸ் ப்ரொவைடட் மோஸ்ட் ஷெல்டர்ஸ், எல்லாருக்கும் ஷெல்டர் கேம்ப்ஸில் அண்ட் ஆர் ஸ்கூல்ஸ் இதில், எல்லாருக்கும் ஃபுட்டு, ஹெல்த் கேர், அப்புறம் அந்த ரெக்ரியேஷனுக்கு வந்து கொஞ்சம் அதிருப்தி இருக்கும்போது என்னன்னு கேட்கும்போது அவங்களுக்கு அந்த சாப்பாடு இதில் வரும்போது அதை மாற்றினாங்க. அப்புறம் கேரம் போர்டு இதெல்லாம் போட்டு அது ஒரு சீரியஸாக அதை அந்த இஷ்யூ அந்த பிரச்சனையை எடுத்தாங்க. மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் அங்கே வோட் பண்ணலைன்னா கூட இது இட்ஸ் ஹஸ் கிரியேட்டட் அ வெரி குட் இமேஜ். அண்ட் கேரளா மாடல் ஆஃப் இதுன்னெலாம் பேசுனாங்க, ஹேண்ட்லிங் த ரெஸ்பாண்டிங் டு தி. ஆனால் அங்கே டஃப் ஃபைட்டு தான், ஏன்னா ராகுல் காந்திக்கு ஒரு ஹோல்டு இருக்குது.
வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் இன்னும் சில போல்ஸில் டிஎம்சி தான் ஹெட்னு சொல்கிறாங்க, ஆனால் வேறு சில இதில் பிஜேபிக்கும் கொடுக்குறாங்க, அது தெரியல. அது ரொம்ப டஃப் ஃபைட் போல் இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு தீவிரமாக இருக்காங்க அங்கே ஆட்சியை பிடிக்கணும்னு பிஜேபி. அவர் அமித்ஷா கூட ஒரு 200 சீட்டுக்கு மேலே நாங்கள் வருவோம் அப்படின்னு அதெல்லாம் வராது, அது பேசுவாங்க அந்த மாதிரி. பட் அது டஃப் ஃபைட் சொல்ல முடியாது. ஆனால் போல்ஸ் பார்த்தா மம்தா பானர்ஜி இஸ் அஹெட், குறிப்பாக அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் சிம்பத்தியும் வந்து அவங்க சிம்பத்தி கூட இருக்குது அவங்களுக்கு. உண்மையான இன்ஜுரி தான், அதை யார் செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியல. வீல் சேரில் தான் உட்காந்து பேசுகிறாங்க. அதனால் நிறையா அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இந்த பக்கம் பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. அது அது அவங்களோட எக்ஸ்பர்டிஸ், அது பிஜேபியோட ஸ்பெஷலைசேஷன் அதுதான். எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் பணம் கொடுத்து இது ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, பயப்படுத்துகிறாங்க, பணமும் இது பண்ணுறாங்க. அண்ட் தேர் ஏபிள் டு அந்த டிஃபெக்ஷன். முன்ன காங்கிரஸ் பண்ணுவோம் அந்த இதில், இது இருந்தால் அங்கே போவோம் டிஃபெக்ஷன் காங்கிரஸுக்கு. இந்த டீஸ்டபிளைஸ் பண்ணுறதுல அந்த ரூலிங் பார்ட்டிஸ் அதில் எக்ஸ்பர்ட். அங்கே அது பிஜேபி பல ஸ்டேட்ஸில் பண்ணுறாங்க, வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா. ஒரு கவர்மெண்ட் க்ளோஸ் மெஜாரிட்டி பெருசு இல்லைன்னா அதே கேன் டீஸ்டபிளைஸ் இங்கேயும். அங்கே இப்போ இடதுசாரிகள் அவங்க ஆட்சியிலேருந்து ஒரு 10 வருஷம் ஆகுது, ஒரு பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. சிபிஎம் வந்து பயங்கரமான பெரிய வீழ்ச்சி அது வந்து ஓட் ஷேர்லையும் சரி, அவங்க செல்வாக்கு, அவங்களுடைய கேடரு, நிர்வாகிகள் எல்லாம் வந்து அந்த சரிவை சந்திச்சிருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் வந்து இப்போது இந்த தேர்தலில் கொஞ்சம் காங்கிரஸோட அலையன்ஸோட கொஞ்சம் ஒரு ஃபைட் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியெலாம் வருது, அது எப்படி சார் இருக்கு? மெயின் ஃபைட் பிஜேபி வர்சஸ் டிஎம்சி தான், டிஎம்சி வர்சஸ் பிஜேபி. ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் பார்க்கலாம், பட் அதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக வராது. அஸ்ஸாம் நிலைமை எப்படி சார் இருக்குது? அங்கே வந்து கொஞ்சம் டைட்டனிங்னு சொல்கிறாங்க, ஆனால் பிஜேபி அலைஸ் ஹெட். ஆனால் காங்கிரஸ் இது கொஞ்சம் போல்ஸில் அவங்க ஹெட் அஸ்ஸாம். சார் அஸ்ஸாமில் லாஸ்ட் டைம் அவங்க பிஜேபி அலையன்ஸ்லேருந்து அந்த போடோ பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்டு வந்து இப்போ காங்கிரஸ்க்கு வந்திருக்காங்க. சிபிஎம் சிபிஐ மற்ற சில சின்ன கட்சிகள்லாம் வந்து இப்போ காங்கிரஸோடு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஃபைட்டு இருக்குது, கொஞ்சம் டைட்டனிங்னு வருது. அது அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இங்கே மெயினாக ரங்கசாமி தான் ஹெட்னு வருது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற காற்று அங்கே அடிக்கலாம், இங்கே தான் தெரியல தெரில நம்ம அதுதான் நான் ஒரு கெஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பொதுவாக இந்த 5 மாநில தேர்தல், இப்போ இருக்கிற இந்திய அரசியல் சூழலில் இந்த 5 மாநில தேர்தல் வந்து எந்தளவு ஒரு அந்த பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒரு 2 சதர்ன் ஸ்டேட்ஸில் பிஜேபிக்கு அதோடய சிக்னிஃபிகன்ஸ் எங்களால் ஒன்றும் பெனிட்ரேட் பண்ண முடியல. என்னென்னோ ட்ரை பண்ணாங்க, குறிப்பாக தமிழ்நாட்டில் தட் இஸ் ஃபெயில்டு. லோக்சபாவில் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் இப்போது ரூலிங் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சு ஒரு டிக்டேட் பண்ணுறதுல ஐ திங்க் அது ஃப்ளாப் ஷோன்னு சொல்லலாம். அந்த இது அது கிளியராக தெரியுது. இப்போ கேரளா பொறுத்தவரைலாம் ஒன்றும் வராது, ஆனால் பிஜேபி தமிழ்நாட்டில் விட அங்கே ஒரு அதிகமான ஒரு பேஸ் இருக்குது கேரளாவில். அது ஒரு சதர்ன் இது ஒரு பேரியர் பிஜேபிக்கு. கர்நாடகா வேறு, ஆந்திராவில் ட்ரை பண்ணுவாங்க, தெலுங்கானாவில் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஆந்திராவில் ஜெகன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதே கர்நாடகாவில் ஐ மீன் தெலுங்கானாவில் ஓரளவுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுறாங்க. சவுத்தை ஈஸ்டில் அவங்களுக்கு தே ஹவ் ஸ்கோர்ட் மோர், நார்த் ஈஸ்ட்லேயோ சரி வெஸ்ட் பெங்காலில் டெஃபினெட்லி பிஜேபிக்கு அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஈஸ்ட்டை கேப்சர் பண்ணுறோன்னு ஒரு பிளான் இருக்குது. ஆனால் சவுத்தில் அந்த அளவுக்கு வரல. இப்போ முன்ன விட ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை இப்போது, எக்ஸப்ட் தெலுங்கானாவே இருக்கலாம். ஒரு குறிப்பாக தமிழ்நாடு இஸ் த பிக்கஸ்ட் பேரியர் பிஜேபி அட்வான்ஸுக்கு. கேரளாலேயும் ஒன்றும் பெரிய இது வராது, அதனால் அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ். காங்கிரஸ் வந்து தே ஆர் பழைய பொசிஷனை இது பண்ண முடியாது, ஒரு மார்ஜினல் இதில் வந்துடுது தமிழ்நாட்டில். வெரி ஸ்மால் அலையன்ஸில் தே மேக் அ டிஃப்ரென்ஸ். ஆனால் 25 சீட் போகிறோம் இதில், அதுதான் அவங்களோட பொசிஷன். கரெக்டாக கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். இந்த இதில் அவங்களுக்கே அதை தெரிஞ்சு அதை அக்செப்ட் பண்ணது, அது இன்டெலிஜெண்டாக பண்ணியிருக்காங்க. கேரளாவில் தே ஆர் லீடிங் அன் அலையன்ஸ். அண்ட் ராகுல் காந்தி அங்கே கொஞ்சம் பாப்புலர், ஏன்னா அங்கே தே கான் பி ரூல்ட் அவுட். இதில் தே பீன் வீக்கெண்ட் இன் கர்நாடகா அண்ட் ஆந்திரப்பிரதேஷில் கம்ப்ளீட்டாக அவுட்டு. தெலுங்கானாலேயும் ஒன்றும் இது இல்லை. ஸோ காங்கிரஸோட பொசிஷன் வீக்கன் ஃபர்தர். இந்த வர்ற அசம்பிளி வந்து எப்படி இருக்கு சார் இருக்கும்? அந்த எல்லா பார்ட்டிஸுக்கும் வரும். இது இப்போ லெஃப்ட் 6 ஈச்சுன்னா அவங்க அதில் தே வில் கெட் பல்க் ஆஃப் தோஸ் சீட்ஸ். காங்கிரஸுக்கும் நல்ல இது கிடைக்கும். எல்லாரும் ஒரு ஸ்வீப் இருந்ததுன்னா எல்லாம் எவ்ரிபடி வில் பெனிஃபிட். அதாவது அந்த டிஎம்கேலேயே வரக்கூடிய அந்த சப்போர்ட்டுக்கு பிக் வின் ஒரு ஸ்வீப் வந்ததுன்னா அந்த பார்ட்டிஸ்லாம் இருக்கும். அவங்க தே மே வின் ஆல்மோஸ்ட் ஆல் தேர் சீட்ஸ்.
இல்லை அந்த சட்டமன்றம் எப்படி இருக்கும்? இப்போ நீ கடந்த ஒரு 2016 தேர்தலுக்கு பிறகு பெரிய மற்ற கட்சிகள் உள்ளே வரலை, இப்போ நிறைய கட்சிகள் உள்ளே போக போகிறாங்க. இது அந்த செயல்பட ஆப்போசிஷன் இருக்கிறது நல்லது சட்டமன்றத்தில். இது அது இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு நல்லது இல்லை. இவங்க அலையன்ஸில் இருந்தால் கூட தே வில் ஹேவ் தேர் ஓன் பொசிஷன் அந்த பல விஷயத்தில். அந்த சில டிஃப்ரென்ஸ்லாம் வரலாம், அது அது சட்டமன்றத்தில் அது பிரதிபலிக்கும். தேர்தல் சீர்திருத்தம்னு முக்கியமாக என்ன கொண்டு உடனடியாக கொண்டு வர வேண்டியது என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது ஒரு ஒரு எலெக்ஷன் கமிஷன் திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்காங்க, அதாவது தோசு கிரிமினல் கேஸ் இருக்கிற மேலே அவங்க கண்டெஸ்ட் பண்ண முடியாது. அதை நான் ஒத்துக்கலை. ஏன்னா பல கேஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க, தப்பாக போடுறாங்க கேஸை. அதனால் யார் மேலேயே கேஸ் போட்டு கோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்துகிட்டா அவன் நிறுத்த முடியாதுன்னு நான் தடுத்துடலாம் உங்களுக்கு பிடிக்காத ஆளுங்களை. அதனால் ஒன்லி தோஸ் ஆர் கன்விக்டட். அது கோர்ட்ஸில் கூட அது சரியாக அவங்க பேசலை அந்த விஷயத்தில். ஆனால் இப்போது லா சட்டம் இருக்கிறதுனால இது ஒன்லி தோஸ் ஆர் கன்விக்டட் ஃபார் சர்டன் அஃபென்சஸ் இந்த இம்ப்ரிசன்மெண்ட்டோட மோர் தென் இப்போ சசிகலா 6 வருஷமாக இது பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி சில அஃபென்சஸுக்கு சில டேர்ம்ஸ் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டுக்கு கண்டெஸ்ட் பண்ண முடியும், டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துடும். ஆனால் இதில் இவங்க சொல்கிறது கேஸ் போட்டாவே அந்த ஒரு ஸ்டேஜ் ஆஃப் த கேஸில் ப்ராசிக்யூஷனில் அவங்கள தடுத்துடலாங்கிறது சரியில்லை. அது 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 ஒரு எலக்ட்ரல் ரிஃபார்ம்னு கொண்டு வராங்க, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஃபினான்ஸை பொறுத்த வரலாம் இதை நீங்கள் தடுக்க முடியாது. அது பீப்புளை எஜுகேட் பண்ணுறது தான் ஒரே வழி. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க நம்ம ஜேர்னலிஸ்ட்லாம் பணம் வாங்குவாங்க, ஆனால் அதை அவங்க வோட் பண்ணுறது இண்டிபெண்ட்டாக வோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி. இதனால் இது ஒரு ரீடிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படின்லாம் பிடிச்சிருக்கு, ஒரு ஜோக்கு இது. இதில் அதை வந்து திருத்த முடியாது, திருத்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸ்கேல். அந்த எலக்ட்ரலில் இவ்வளோ தான் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்லாம் இது இல்லை. பல விதத்தில் யூ கேன் பைபாஸ் இந்த ரூல்ஸ். நன்றி சார்.